சாமி சரணம் ஐயனோட அற்புதங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு மாலை அணிந்தும் புகைப்பிடித்தல் மது அருந்தல் போன்ற சில தவறான தீய பழக்கங்களில் ஈடுபடுற பக்தருக்கு ஐயன் கொடுத்த சோதனை என்ன, எந்த வகையில் ஐயன் அதை கண்டிக்கிறார் அப்படின்றத பற்றி தன்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை பகிர்றதுக்கு வரார் நம்மளுடைய ஐயப்ப பக்தர். ஸோ அவர் ரெண்டு வகையான விஷயங்களை சொல்கிறார், ரெண்டு வகையான சம்பவங்களை சொல்கிறார். ரொம்பவே முக்கியமானது, வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கும் இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லது நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம். ஒரு என் வாழ்க்கையில் அது மாதிரி சேஞ்சஸ் ஒரு மேஜிக் ஒன்று நடந்தது. மேஜிக்னு சொல்கிறத விட ஐயனோட அருள் அது. அது எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இப்போ எப்படி நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க இல்லைங்களா, அதே மாதிரி அவன் என்னோட ஃப்ரெண்டு வடபழனில இருக்கான் விஜய்னு சொல்லிட்டு, அவனுக்கு இந்த மாவான்னு சொல்ற பழக்கம் ஒன்று இருக்குது. நான் மாலை போடும்போது நம்ம ஐயப்பனுக்காக ரொம்ப சேவை செய்வான், நல்ல பையன், கேரக்டர் வைஸ் நல்ல பையன். ஆனா அந்த பையன் நான் சொல்லுவேன், ஏன்டா ஐயப்பனுக்கு எல்லாமே பண்ற போற வர, ஆனால உன்னுடைய வாழ்க்கை தரம் மட்டும் மேல போக மாட்டேதுன்னு கஷ்டப்படுற, நீ சின்ன சின்ன தவறுகள் கூட உனக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலனை இல்லாம போயிருண்டா, அதனால நீ கொஞ்சம் உன்னை நீ மாத்திக்கிறனும் அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட நான் எவ்வளவு உட்காந்து சொன்ன மாலை போடும்போது நான் தான் கூட்டு போயிட்டு இருக்கேன், ஒரு அஞ்சாறு வருஷமா என் கூட தான் வந்துட்டு இருக்கான். நான் சொல்றேன், மாலை போடுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்றது எனக்கு தேவை கிடையாது, பட் ஆனா மாலை ஐயனுடைய மாலை அந்த முத்திர மாலையை கழுத்துல சுமந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு முடிஞ்ச வரைக்கும் 90% நீ சுத்தமா இருக்கும். உன் கண்ணுக்கு பின்னாடி நடக்கிறது பிரச்சனை கிடையாது, உன் கண்ணுக்கு முன்னாடி நீ ஐயப்பனுக்கு சுத்தமா நடக்கணும்னு அவன்கிட்ட சொன்னேன். சரி சரின்னுட்டு நான் வந்து என் வண்டியில ஏத்தும் போதே நான் எல்லா பசங்களையும் பாக்கெட் மோத கொண்டு செக் பண்ணி தான் வண்டியில ஏத்துவேன். ஏத்தும் போது அவன் ஒரு வாட்டி எப்படியோ எனக்கு தெரியாம விட்டுட்டான், அந்த மாவா பாக்கெட் எடுத்துட்டு வந்திருப்பானுங்க போல. சரிங்க சார். ஐயப்பனோட இடுமுடி வண்டியில இருக்கு, மாவாவை வந்து என்ன பண்ணிட்டானுங்க, வெத்தலைக்குள்ள வச்சு மடிச்சு மண்ணு தின்னுட்டுக்கிறானுங்க. இது எனக்கு சரி வெத்தலை தானே அப்படின்றதுனால சரி நான் பெருசா எடுத்துக்கல, ஆனா இது எனக்கு எரிமேலி போன உடனே ஒரு சாமி சிகரெட் அடிச்ச உடனே எனக்கு கோவம் வந்து போச்சு. சாமி இப்ப நீங்க நின்று சிகரெட் அடிக்கிறீங்க, ஆனா பாக்குறவங்க இது இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாலை போட்டவங்க மட்டும் எரிமேலியே கிடையாது, இதுல கேரள ஆட்களும் இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாலையை போட்டுட்டு நாய் சிகரெட் அடிக்குது பாருன்னு அவங்க முதல்ல எதை குறிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாலையை தான் குறிக்கிறாங்க. நீ மாலை போடாம நின்று விடிய விடிய இங்க சிகரெட் அடிச்சாலும் உன்னை ஒருத்தவங்க கூட யான்னு கூட கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டா உன்னுடைய பணத்துல நீ சிகரெட் அடிக்கிற, ஆனா இப்ப நீ மாலையை போட்டுட்டு அடிக்கிறதுனால உன்னை திட்டுறது இல்லாம நீ ஐயப்பனுக்கு எந்த காலத்திலயுமே நல்ல பேர் வாங்கி தர முடியாது. ஆனா நீ பண்ற இந்த தவறுனால ஐயப்பனுக்கும் சேர்த்தாயா இந்த பேச்சு வருது, தயவு செய்து இதை விட்டுடு அப்படின்னு. அப்ப அந்த சாமி என்ன சொல்லுது, சாமி என்ன மட்டும் கேக்குறீங்கள, சாமி நீ அவரை போய் கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்ல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன், எல்லாருமே தப்பு பண்ண கண்டிக்கிற இடத்துலதான் நான் இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சாமி சொன்னி, அவங்க மாவை எடுத்துட்டு வந்து வண்டிக்குள்ளேயே போட்டுட்டு வராங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாங்க. சாமி அத நான் உன்னை கேட்ட உடனே பதிலுக்கு என்ன சொல்லக்கூடாது, வண்டியில இருக்கும்போது என்ன சாமி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். இப்ப நான் கண்டிப்பா கேக்குறேன் சாமி, நான் அந்த சாமியை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த சாமி என்ன பண்ணிச்சு, கோவப்பட்டு திட்டினேன், சாமி நல்லா பண்றீங்க நியாயமா, ஐயப்பனுக்கு மாலை அணிவிச்சு விரதம் இருந்து வரீங்க, எதுக்காக வரீங்க, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கணும் தான் வரீங்க, ஆனா நீ இந்த மாதிரி தவறுகள் பண்ணா நீங்க வரதே வேஸ்ட் சாமி, முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறியிற மாதிரி எடுத்து சொன்னேன். இவங்க அப்புறம் கூட என்ன பண்ணிருப்பாங்க போல, அதுக்கப்புறம் நான் சொல்லியும் கூட இந்த காதலை வாங்கி திருப்பி போட்டிருப்பாங்க போல. இதுக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரே ஒரு தண்டனை சாமி, சத்தியமா சொல்றேன், என்னால என் வாழ்க்கையில இது ஒரு நினைச்சு பார்க்கவும் முடியல. மலைக்கு ஏறிட்டு இருக்கோம், பெரிய பாதையில தான் என் கூட வராப்புல, பெரிய பாதை நல்லபடியா வந்தோம், பம்பால சாமி கும்பிட்டோம், குளிச்சோம், பம்பால பூஜை போட்டோம், பூஜை போட்டு திருப்பியும் மாலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நீலிமலை ஏறினதுக்கு அப்புறம் அப்பாச்சி மேடி இறங்கி ஏறின அப்புறம் அந்த டென்ட்டுங்க வருது பாத்தீங்களா, அந்த டென்ட்டை தாண்டிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்காங்க, டென்ட் அடி எங்களை லாக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களால போக முடியல. பட் இவன் என்ன பண்ணிருக்கான், சரி கழுத பாதையில பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு கழுத பாதையில பூந்து போயிருப்பான் உங்களுக்கு, போயிட்டு ஏதோ ஒரு ஒரு அந்தாண்ட நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா அந்த பாலம் போட்டிருக்காங்க இல்லீங்களா, பாலத்துக்கு கீழே வரவங்க ஆன்லைன் டிக்கெட்ல அனுப்புறாங்க பாருங்க, அந்த வழியில எங்கேயும் இறங்கி இருப்பான் உங்களுக்கு, ஏதோ ஒரு பூச்சி ஒண்ணு கஷ்டத்துக்கு சாமி. என்ன பூச்சி, அந்த பூச்சி நம்ம உண்மையில ஐ படத்துல நம்ம விக்ரம் ஒருவர் பாத்தீங்களா, கை காலெல்லாம் பெருசு பெருசா அந்த மாதிரி ஆயிடுச்சு சாமி. அவன் போய் சாமி கும்பிட்டு எப்படி பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரமா நாங்களும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஆயிடுச்சு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு 4 மணிக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம்.
நைட்டு நட சாத்தினதுக்கு அப்புறம் எங்களால சாமி தரிசனம் பார்க்க முடியல. நான் என் கூட இருந்த சாமிகளை வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் கூட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு, எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு. ஒரு எப்பொழுதுமே வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம நம்பியார் மண்டபத்தை அந்த அனௌன்ஸ்மெண்ட் இடம் இருக்கு இல்லீங்களா, அதுதான் என்னுடைய பாயிண்ட். எல்லா சாமிகளும் அங்க வந்துருவாங்க. நான் இவன் அஞ்சு ஆச்சு ஆறு ஆச்சு, ஆறு மணி வரைக்கும் ஆளே வரல. என்னடா இது மணி ஆறு ஆயிடுச்சு ஆளை காணுமே சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், வந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் தேடும் போது எதிர ஒரு சாமி வந்து, சாமி அந்த சாமியை பாத்தீங்களா அப்படின்னு கேக்கும்போது, சாமி அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, நீ வேணா போய் பாருங்க அப்படின்னா. போயிட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்திருக்கான் சாமி. ஏ விஜய் என்ன ஆச்சு சார், விஜய் என்ன இங்க வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தட்டுற சாமி திரும்புறான். அந்த ஐ படத்துல விக்ரம பார்த்த அந்த ஒரு நிமிஷம் என்னால அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா என்ன நம்பி அவங்க என்ன அவங்க இவன் தவறு பண்ணிட்டான், பட் ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் தான் அவங்கள கைட் பண்ணி கூட்டு போறேன், எல்லாம் என்னுடைய நம்பிக்கையில அனுப்புறாங்க. நான் யார் நம்பிக்கையில போறேன், ஐயப்பன் நம்பிக்கையில போறேன். கண்டிப்பா இவ்வளவு நல்ல காரியம் பண்றோம், நம்மளுக்கு இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, இதே மாதிரி எடுத்துட்டு போய் அவங்க பெத்தவங்க முன்னாடி நிப்பாட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ஐயப்பனுடைய கோயில் பக்கம் திரும்பி நின்னு, ஐயப்பா என்ன நம்பி வந்துட்டான், அவன் தப்பு செஞ்சானோ நல்லது செஞ்சானோ நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறதில்ல, தயவு செய்து அவனுடைய இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க, நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு இந்த இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் எப்பொழுது என்ன பண்ணுவேன், நம்மளுக்கு இங்கிருந்து போற வழியில வந்து திடீர்னு லேட் ஆகி போச்சுன்னா எனக்கு வந்து காலையிலயும் சாயந்தரமும் ஐயப்பனுடைய யாத்திரையில இருந்தாலும் கூட அந்த 108 சரணம் சொல்லி வழிபடக்கூடிய எனக்கு அந்த பக்கம், அது வீட்டுல இருந்தது மட்டும்தான் பண்ண மாட்டேன், பட் நான் எங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாலுமே அதை நான் செய்வேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவோம், இந்த இடுமுடி கட்டும் போதே ஒரு தட்டு அதுல விபூதி எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவோம். அந்த போற வழியில அந்த நம்மளுக்கு தேவையான அந்த பம்பால பூஜை போட, எரிமலையில பூஜை போட, இதுக்கெல்லாம் அந்த தீபார்த்தனை தட்டு வேணும்ன்றதுக்காக அந்த விபூதியை இங்க இடுமுடி கட்டதுல இருந்து நான் ஒரே விபூதியை தான் எடுத்துட்டு போய் அதை தான் பிரசாதமாவும் கொடுத்து அனுப்புறேன். அந்த திருநீர் இருந்தது அந்த தாம்பாள தட்டை எடுத்துட்டு சொல்லிட்டு, ஐயப்பா இவனுக்கு சரியா போயிருன்னு சொல்லிட்டு ஐயப்பனம் முழுஸ் இதோட ஒரு புடி விபதி எடுத்து மனசுக்குள்ள நெஞ்சாண்ட வச்சு வேண்டிட்டு உடம்பு முகம் பூரா தேய்ச்சி விட்டேன் சாமி. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறக்கவே முடியாது, அடுத்த ஒரு மணி நேரத்துல மொத்தமும் செய்ய வச்சு சாமி. அவனுக்கு எப்ப கிடைச்சது என்ன நடந்ததுலாம் தெரியல, ஆனா அந்த ஒரு புடி திருநீரு அந்த ஐயப்பனோட திருநீரு அவன் தேய்ச்ச உடனே அவனாலையும் அதை மறக்க முடியல, எங்க குரூப்பாலையும் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகி போச்சு. நீங்க சொல்லும் போது எங்களுக்கே புள்ள இருக்குது சார். அது எப்படி சொல்றதுன்னா சாமி, அந்த அந்த அவன் பண்ணது தவறு தான், ஆனா ஐயப்பன் கண்டிப்பா வந்து தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன தண்டனைகள் கொடுக்க தான் செய்யறாரு. அது வந்து சின்னதா கொடுக்கும் போது அவங்கவுங்க விளையாட்டு எடுத்துக்கிறாங்க, ஆனா உணரணும், அதை உணர்றதுக்காக தான் அந்த ஐயப்பன் அதை பண்றாரு. நான் இன்னொரு வாட்டி இன்னொரு தப்பு இன்னொரு முத முத நான் கன்னிசாமியா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ரகுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியோட தலைமையில போயிருந்தேன். அந்த ரகுசாமி தலைமையில போயிட்டு இருக்கும்போது கன்னிசாமிங்க எனக்கு எதுவுமே தெரியாது ஐயப்பன் கோயில பத்தி, எல்லாமே அவங்க வழி நடத்தலதான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன திருவேற்காடு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. நான் ஐயப்பன் கோயில் அம்பத்தூர்ல இருமுடி கட்டுறேன், கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில்ல கட்டிட்டு திருவேற்காடு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. சாமி கும்பிட்டு சொன்னாங்க, சாமி கும்பிட்டு வண்டியில வந்து ஏறணும், அது வரைக்கும் சாமி பாட்டு தான் ஓடிச்சு. வண்டலூர் ஜூ வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல டீ சாப்பிடறதுக்கு நிப்பாட்டினாங்க ஊரப்பாக்க அந்த ரேஞ்சில. சரிங்க சாமி. அங்க சீடி கடையில போய் சீடி வாங்கினாங்க. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெறும் நியூடாவே இருக்கும். நான் எனக்கு அந்த படத்தை பத்தி தெரியாது, நான் இதுக்கு அந்த படத்தை பாக்கல, பட் ஆனா பார்த்த சாமிங்க எல்லாம் சொன்னாங்க, சாமி அந்த படம் தயவு செய்து எது போடாதீங்க, அகஸ்தியர் படம் போடுங்க, அப்படி இல்லன்னா கந்தன் கருணை போடுங்கன்னு சொல்லி ஒரு சில சாமிகள் சொன்னாங்க. ஒரு சில சாமிகள் வந்து இதைதான் போடணும், அந்த யங்கஸ்ட் சாமிகள்லாம் இந்த படம் போடுங்க, இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு ப்ரெஷர் பண்ணாங்க. எனக்கு அந்த படத்தை நான் பாக்காதனால இவங்க போட்டாங்க. எனக்கு ஐயப்பனுடைய அன்னைக்கு கன்னிசாமி எனக்கு எதுவுமே தெரியாது, எது தவறு எது தப்புன்னு தெரியல, ஆனா போட்டுட்டாங்க. அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்ச தூரம் போச்சு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நியூடா வந்ததுக்கு அப்புறம் தலையில துண்டு எடுத்து கட்டிட்டு என்ன குருசாமி கேக்குறா, அந்த குருசாமி ஏன் மேல கோவப்படுறாரு, எதுவுமே பேச விரும்பல. சரி சாமி சொல்லிட்டு அப்படியே எடுத்து கண்ணுல கட்டிட்டு அப்படியே படுத்துட்டேன். ஆனா அந்த வருடம் நான் வீடு வந்து சேர்ந்தது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எங்க டீமே மிகப்பெரிய ஒரு ஐயப்பனோட கருணை மட்டும் இருந்ததுனாலதான், அதை யாரு செஞ்ச புண்ணியம் தெரியல சாமி.
டயரு, மூணு டயரு, புது புது டயரு வாங்கி போட்டாங்க. மூணு டயரும் வெடிச்சு சதறிச்சு சாமி. ஒரு வண்டி நடக்கல, ரன்னிங்லயே பைபாஸ்லயே. ஒன்னு வந்து வெக்காளியம்மன் கோயில் கிட்ட ஒரு இடத்துல வெடிச்சதுங்க. இன்னொன்னு வந்து சிதம்பரம் டு மாயாவரம் போயிட்டு இருந்தோம், அங்க அந்த சந்தர்ப்பத்துல ஒன்னு வெடிச்சதுங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் சைடா வந்தோம், ராமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு டயர் வெடிச்சதுங்க. வெடிச்சது எல்லாமே புது டயரு. இது வரைக்கும் நானும் டிரைவிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. நிச்சயமா சாமி, புது டயர் வெடிச்ச சரித்திரமே இல்லைங்க சார். புது புது டயர் டமால் டமால் வெடிச்சு ரிம்ம காலி சாமி. அவரோட டிரைவரோட நேம் கூட எனக்கு தெரியும், அவர் பேர் செல்வம்னு சொல்லிட்டு. அந்த சாமி என்ன சொல்லுது, சாமி என் வாழ்க்கையில எத்தனையோ சபரிமலை யாத்திரையில நான் வந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு என்னோட இன்ஸ்பிரேஷன் நடந்ததே கிடையாது. தயவு செய்து அடுத்த வரையில நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வருவனான்றதே அந்த சாமி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நிறைய பேர் இந்த தவறு பண்றாங்க. இப்ப உங்களுடைய இப்ப எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க உதவி இருப்பீங்க, பட் ஆனா அவங்க நீங்க சொன்னா அதுல இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. சரி, நீங்க சொல்லி ஒருத்தவங்க திருந்தனாலும் அதுல நம்மளுக்கு ஒரு ஐயன்ல பங்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா சாமி, சாமி சரணம். நம்ம சாமி சொன்னதை முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் இது மாதிரியான தீய பழக்கங்கள் இருந்தால் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் உடம்புக்கும் கேடு. நார்மலாக இருக்கும்போதும் அதை பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக மாலை போட்டப்ப ஒரு மண்டல காலம் நம்ம எதை கடைபிடிக்கிறோமோ அந்ததே தன்னோட நம்மளோட வாழ்க்கை பழக்கமாக மாறும் அப்படின்றது தான் மனித உடம்போட நியதியும் கூட. ஸோ ஒரு மண்டல காலம் நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களால் வாழ்க்கை ஃபுல்லுமே ஈஸியாக அப்படி இருக்க முடியும். அந்த ஒரு முறைக்காக தான் அந்த விரத முறை எல்லாமே கொண்டு வந்தாங்க. நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஏன்னா நான் என்னோட நண்பர் வந்து ஃபாரின் போயிருக்காரு. நான் சொன்னேன் ஐயப்பனை வேண்டி நான்காவது நாள் அவர் மாலையும் போடலை, எந்த விதமான விரதமும் இருக்கலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவருக்கு ஆக்சுவலாக எந்த விதமான தீய பழக்கங்களும் கிடையாது. இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், வேறு அதர் எந்த விதமான தீய பழக்கம் கிடையாது. அவர் மேக்ஸிமம் பண்ணுற கெட்ட பழக்கம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். விரத முறைக்கும் நார்மலானவரோட வாழ்க்கைக்கும் இந்த விரத வாழ்க்கைக்கும் இருக்கிற வேறுபாடு வெறும் நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும்தான். அந்த ஒரு காரணத்தினால தான் என்னவோ ஐயப்பன் அவர் வேண்டின உடனே அவர் வேண்டின வரங்களை கொடுத்துட்டார். அவருக்கு தேவை தூய்மையான மனம், அதே சமயம் நம்மளும் தூய்மையாக இருக்கணும். சரிங்களா? நல்லது, நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.